டென்சி டிவி பார்த்துக்கொண்டு இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்டா நான் செஞ்சிட்டு இருந்த வீடனுடைய சில மாடல்ஸ் தான் இதை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுல ஏற்கனவே கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் பார்த்திருப்பீங்க. இதுல வந்து நான் பேஸ் வந்து நான் இது மாதிரி ரெடி பண்ணிட்டு தான் நான் ஓனா பண்ணினேன். இதுல மேக்சிமம் ஓனா ஃபர்ஸ்ட் காட்டிடுறேன். கிரவுண்ட் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இந்த டிசைன்ல தான் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து அந்த சீலிங், இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரோட சீலிங் இது. இது அதுக்குள்ள ஸ்டெப்ஸ் ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கண்டினியூட்டியாக போகிற மாதிரி தான் அதில் செட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு டோர்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட்ல வச்சிருந்தேன். அதை போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா டோர்ஸ், இது எல்லாமே டோர்ஸ், ஸ்டெப்பு டோர்ஸ். இதில் வந்து ஃபர்னிச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு சிலது கையிலேயே செஞ்சு வச்சுருப்பேன். ஒரு மேக்ஸிமம் வந்து பிளெண்டர் கிட்டில் வந்து நான் ஆன்லைனில் அப்படியே உள்ளே இது பண்ணி தான் வச்சுருக்கேன். ஃபர்னிச்சருக்கும் தனி ஃபோல்டர் இது போட்டேன். அதாவது பெட்டு, அந்த ஸ்க்ரீனு, உள்ளே இருக்கிற புக்ஸு, டிவி ஸ்டாண்டு, ஃபேனு, லைட்டு, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்னிச்சர் ஐட்டத்தில் தான் போட்டிருக்கிறேன். இதில் அப்போ பாருங்க, ஏன்னா இதில் பார்த்தா தான் உள்ள என்னென்ன மெட்டீரியல் இருக்குதுன்னு தெரியும். இவ்வளோ மெட்டீரியலுமே அதில் ஆட் பண்ணியிருக்கு. அந்த சீலிங்கில் இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே வந்து நான் இண்டிவிஜுவலாக ரெடி பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இது வந்து கிச்சன், இது இதுவும் வந்து அப்படியே செட்டை எடுத்துட்டு நான் நமக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கிட்டேன். இது கிரவுண்ட் ஃப்ளோரோட சீலிங்கு. இதுலேயும் ஒரு சில டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சீலிங்கு. மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டன் இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் இந்த டிசைன்ஸ் எல்லாமே தனியாக ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுட்டேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டிசைனு, அந்த சைடு அந்த இது எல்லாமே வந்து இதில் வச்சு. அதுக்கப்புறம் டோட்டலாக வால் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுவர் எல்லாமே ஒரே ஃபோல்டர் வச்சுட்டேன். அப்படி இப்போ டோட்டல் வீடுமே உங்களுக்கு வந்து இது எல்லாமே இதாகிச்சு. உங்களுக்கு வால் இல்லாமல் உள்ளே இருக்கிறது எல்லாமே ரெண்டர் மோடில் காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஒரே டைல்ஸ் கொடுத்துட்டேன். இந்த பிஸ்கட் கலரில் இருக்கிற மாதிரி ஒரு மொபைல் இது கொடுத்துட்டு, மார்பிள்ஸ் மாதிரி ஒரு டைல்ஸ் டைப்பு கொடுத்துட்டாச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஒரு சேண்டல் கலரில் மார்பிள் பெரிய பெரிய கல் இருக்கிற மாதிரி அதை வச்சாச்சு. பெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நானே ஒரே இது பெட்டு ரெண்டு வந்து கலரை மட்டும் மாற்றி விட்டு இதில் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி விட்டாச்சு. கீழே அதேமாதிரி ஒரே சைஸ் பெட்டு, ஒரே மாடலு, ஆனால் அதை கிளாத்தை மட்டும் மாற்றி விட்டாச்சு. விண்டோஸ்க்கு அதேமாதிரி தான் ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரி வச்சுட்டேன். இதுக்கு எல்லாமே ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரி வச்சாச்சு. இதுக்கும் ஃப்ரண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே கிளாஸு, இதுவுமே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற என்ட்ரன்ஸ். இது இந்த ரிசப்ஷன் முன்னாடி இருக்கிறது அந்த ஹாலு. அதில் சோபா சைடில் கொஞ்சம் டிசைன் போட்டு அதில் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் வர மாதிரி வச்சுட்டேன். அதில் ஃபோட்டோஸு ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி இருக்கிற மாதிரி வச்சுருப்பேன். சோஃபாவுக்குமே இந்த லெதர் டைப்பு மெட்டீரியலு. புக்ஸ்லாம் அடிக்க இருக்கிற மாதிரி இங்கே டிவி இது எல்லாமே இருக்கும். இதில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டைனிங் ரூமுக்கு பதிலாக டைனிங் வந்து இந்த இங்கே ஒரு பார்ட்டிஸ்ன்னு மாதிரி ஒன்று ரெடி பண்ணிட்டேன். இது வந்து நான் ரெடி பண்ணது தான். இதில் ஒரு கிளாஸ் டிசைன் வச்சுட்டு சில்வர் பைப் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இங்கே டைனிங் டேபிள் வந்து இது வந்து செட் அப்படி டவுன்லோட் பண்ணினது. இதில் பார்த்தீங்கன்னா அங்கே பின்னாடி ஒரு சீனரி வச்சு இது தனியாக அங்கே சாப்பிட்றதுக்கு இருக்கிற மாதிரி அதை ஒட்டிய கிச்சன் ரூம் இருக்கிற மாதிரி வச்சுட்டேன். கிச்சன் ரூமில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருக்கு. இது வந்து இது அப்படியே ரெடிமேடாக அப்படியே இறக்கியாச்சு. லைட் அதே மாதிரி தான். இந்த டாப்பில் இருக்கிற சீலிங்கில் இருக்கிறத நான் டிசைன் பண்ணிட்டது. இது அதிலேயே பார்த்துருப்பீங்க. இது அதே மாதிரி தான் அந்த பெட்ரூமோட சீலிங்கு, அதுவும் ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்கு. இதுக்கு லைட்டிங்லாம் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக நல்லாயிருக்கும். இந்த ஒவ்வொரு பெட்ரூமுக்குமே சீலிங் வந்து நான் இது பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இது ஒரு பெட்ரூமோட சீலிங்கு, இது இந்த ஒரு பெட்ரூமோட சீலிங்கு, இது ஒரு பெட்ரூமோட சீலிங்கு, இது ஒரு பெட்ரூமோட சீலிங்கு. இதுக்கு அதே மாதிரி தான் டிவி, இது எல்லாமே ஒரு செட்டு இருக்க மாதிரி. மீதி எல்லாத்துக்குமே டிவி வந்து மேக்ஸிமம் ஒரே மாதிரி ஸ்டாண்டே வச்சுட்டேன். இதுக்கு ஸ்பீக்கரு இதெல்லாம் இருக்கிற மாதிரி. இதுக்கும் அதே மாதிரி, இந்த கீழே இருக்கிறதுக்கு டிவியும் அதே மாதிரி. மற்றதுக்கு எல்லாமே வேறு டைப் வச்சுருப்பேன். இதுக்கு வந்து ஹாலில் இருக்கிறதுக்கு பெரிய டிவி, கீழே ஃபர்னிச்சர் டைப்பு வந்து வேறு,
அதே மாதிரி இங்க இருக்கிற ஹாலுக்கும் அதே மாதிரி பேக்ரவுண்ட் வந்து வுட்டில் வந்து ஒரு டிசைன் இருக்கிற மாதிரி ஒயிட் கலர் ஷோபா மாதிரி போட்டுட்டு பேக்ரவுண்டில் வந்து ஒரு வுட்டில் ஒரு தேக்கு இதில் வந்து நல்ல டிசைன் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இங்கே டிவி செட்டு வந்து இங்கே வச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா புக் ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். லைட் தனியாக இது பண்ணுறதுக்கு போல் ஃபேனில் இருக்கிற மாதிரியே ஒரு இது இறக்கியாச்சு. இதில் வச்சு வரும்போது உங்களுக்கு லைட் வெளிச்சம் டேரக்டாக வந்துடும். அது இல்லாமல் ஷோவாக இருக்கிற மாதிரி இது ஒரு லைட் செட்டு, இது கொஞ்சம் நான் எல்இடியில் ஒரு லேட்டஸ்ட் இதாக இருந்ததுனால இது கொஞ்சம் வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் டோட்டலாக வீட்டுக்குள்ளே இருக்கிறது. அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட் இருந்தது, அந்த ஸ்ட்ரீட் லைட்டை தான் நான் இதில் ஃப்ரண்ட்டில் கேட்டில் என்ட்ரன்ஸில் இருக்கிற மாதிரி எல்இடி லைட் ஃபோக்கஸிங்கு. இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் லைட் மாடலு, இதை வந்து நான் ஃப்ரண்ட்டில் இங்கே வச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு வால் சுவர் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட் சுவரோட இது இருக்கும்போது உங்களுக்கு இதில் டாப்பில் ஆர்ச் மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு அதை லைட்டிங்கு இதில் லைட் எஃபெக்ட் கொடுக்கும்போது நைட் டைம் சூப்பராக இருக்கும். இந்த வாலில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வெளிச்சு வர மாதிரி பைப்பு லைட்டு, இந்த லைட்டும் அதே மாதிரி இதில் வச்சுருக்கேன் ரெண்டு மூணு இடத்துல. நைட் டைம் பார்க்கும்போது இது இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி டாப் சைடு புல் தர மாதிரி வச்சுட்டு அதில் கல் அப்படியே மார்பிள் கல் இருக்கிற மாதிரி வச்சுட்டேன். டேங்க் வந்து தனியாக வச்சா ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தேக்கு பழங்காலத்து தேக்கு இதில் வந்து இது மெட்டீரியல் மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு டெக்ஸ்ட் வந்து தனியாக நெட்டில் இறக்குனது. இது நார்மலாக ஒரு பாக்ஸ் தான், அதில் அந்த மெட்டீரியல் கொடுக்கும்போது இந்த எஃபெக்ட் வந்துடுது. அவுட்டரில் இருக்கிறதுனால ஒரு வுட்டெல்லாம் கொஞ்சம் இது டேமேஜ் ஆன மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு இதை வச்சுருக்கிறேன். உள்ள சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி ரெண்டு, இது டேங்க் செய்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெண்டு டேங்க் மாதிரி வச்சுட்டு இதில் புல் தரையெல்லாம் இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன். இங்கே டாப்பில் வந்து இங்கே ஸ்டீல் பைப்பு வச்சுட்டு இங்கே ஒரு மாடியில் வந்து உட்காந்துட்டு சாப்பிட்றதுக்கோ பண்ணுறதோ ஏதோ பண்ணுறதா இருந்தால் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இங்கே ஒரு டைனிங் டேபிள், அது அந்த டைனிங் டேபிள் செட்டு இங்கே வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு கிளாஸ் வச்சு பண்ணியாச்சு. இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்டன் அந்த செட்டிங்லாம் வச்சுருக்கு. இதில் எல்லாமே செடி வைக்கிற மாதிரி இங்கே ஒரு செடியெல்லாம் வைக்கிற மாதிரி வச்சுருக்கு. இதில் மரங்கள்லாம் கூட நிறைய வைக்கலாம், இதுக்கே லோடு ஆச்சு அதனால் இது பண்ணிட்டேன். அதே மாதிரி இதில் பாத்ரூமும் உள்ளே அட்டாச் பண்ணி வச்சுருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்துல வந்து பாத்ரூம், இது கிளாஸ் உங்களுக்கு இதில் ரிஃப்ளெக்டிங் தெரியல, சுவர் வச்சு பண்ணும் போது தெரியும். இதில் ஒரு கிளாஸ் தடுப்பு இருக்குது. இது வந்து அந்த பெட்ரூமோட பாத்ரூமும் இது இந்த பக்கத்து பெட்ரூமோட பாத்ரூம். இது பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் தெரியும், அதில் கொஞ்சம் அந்த பூ டிசைன் வர மாதிரி நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன். லைட்டை பார்க்கும்போது அந்த பூ டிசைன் வந்து அதில் இருக்கிற மாதிரி. கிளாஸ் செய்யும்போது நம்ம ஒயிட்டு பிளைனாக ஒயிட் வச்சு தான் கிளாஸ் செய்வோம், அதுக்கு பதிலாக ஒயிட்டில் பூ டிசைன் இருக்கிற இமேஜ் எடுத்து வச்சு அதில் கிளாஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன். மேக்ஸிமம் டோர் இது எல்லாமே இதுக்கு தான் வச்சு பார்த்துருப்பேன், ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த உள்ள இருக்கிற டைல்ஸ் குளிக்கிறதுக்கு மட்டும் வேற கலர் டிசைன் பண்ணி வச்சிருப்பேன். இது எல்லாமே காமனா எல்லாமே வர மாதிரியே வச்சிருப்போம், ஒரே பிளைனா இருக்கட்டும்ட்டு. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இதுல ஒரு செடி செட் அப்படி இருக்கிற மாதிரி. இதுல ஒரு இது ஆக்சுவலா ஒரு வுட்ல ஒயிட் கலர்ல செஞ்சு இதுல செடிங் இது படர்ந்து இருக்கிற மாதிரி. இந்த இடத்துல ஒரு சின்ன பூஞ்செடி, இங்க ஒரு இடத்துலயும் ஒரு கார்னர் கார்னருக்கு பூஞ்செடி மாதிரி சின்னதா வச்சுட்டு அந்த கேப் ஃபில் பண்றதுக்கோசரம் இந்த பக்கம் அந்த தொட்டிக்குள்ளே செடி இருக்கிற மாதிரி அந்த இதில் இருக்கிற கொடியும் இந்த செவத்தில் வால் கிரிப்புற மாதிரி இதில் வச்சுட்டு இதில் ரெண்டு மூணு ஜாடியில் இருக்கிற செடிங்க மாதிரி இங்கெல்லாம் வளர்ந்துருக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன். இதுக்கு தனித்தனியாக டிசைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மெட்டீரியல் இறக்கிட்டு இதில் கல்லெலாம் பதிச்சிருக்கிற மாதிரி செங்கல்ல இது கட்டின மாதிரி ஒரு டைல்ஸ் வச்ச மாதிரி வச்சு தான் இது பண்ணியிருக்கேன். இது பார்க்கும்போது கொஞ்சம் கார்டன் மாதிரி ஒரு லுக் வரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அதே மாதிரி பெட்ரூமுக்கு வெளிப்பக்கம் இந்த பக்கம் சைடில் பார்த்தீங்கன்னா செடிங்லாம் வெளியில் தொங்குற மாதிரி வச்சுருக்கு. இதுக்கு கீழே புல் தர, இதுக்கும் செடி வைக்கிறதுனால வச்சுக்கலாம் நம்ம. இது எனக்கு லோட் ஆனால் நான் இதுக்கு மேலே வைக்கல. ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி காம்பவுண்ட் ஒட்டி ஒரு மரம் ஒன்று வச்சுருக்கேன். அது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் இந்த நீளமாக ஒரு புல் செடி இருக்கிற மாதிரி, மேலேயும் அதே மாதிரி இந்த டாப்லேயும் இந்த செடி இருக்கிற மாதிரி, அந்த கண்ணாடிக்கு முன்னாடி எல்லாமே செடி வச்சு ஓரளவுக்கு டிசைனாக இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கிறேன். இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே காங்க்ரீட் இது இருக்கிற மாதிரி, இங்கே கார் வந்து நிறுத்துறதுக்கு இதாக இருக்கட்டும்ட்டு இங்கே வச்சுருக்கிறேன். இந்த இடத்துல கார் வந்து நிறுத்துகிற மாதிரி, இது உள்ளே பார்த்தீங்கன்னா மார்பிள் பிளாக் இதில் இருக்கிற மாதிரி
இந்த பக்கம் உங்களுக்கு செடியெலாம் இருக்கிற மாதிரி உள் பக்கம் அந்த கல்லுனுடைய டிசைன் வச்சு புல் தர வச்சிருக்குதுல. ஜன்னல்ல இந்த வழியை பார்க்கும் போதே உங்களுக்கு எல்லாமே தெரியுற மாதிரி. இப்படி இந்த கோல்டு கலர் இருக்கிற மாதிரி தான் வச்சிருக்கிறேன். உள்ள பாத்தீங்கன்னா இந்த டோர் திறந்து உள்ள வந்தோம்னா இந்த மாதிரி இருக்கும் சீலிங்ல. இந்த ஃபர்ஸ்ட் ஃபிளோர்ல வந்து உங்களுக்கு கிரவுண்ட் ஃபிளோர்ல வந்து இந்த மாதிரி லென்த்தா உட்டு போற மாதிரியும் இந்த பக்கம் புக் ஸ்டாண்டு டிவி இதெல்லாம் இருக்கிற மாதிரி இங்க செட் பண்ணி வச்சிருக்கு. இங்க ஒரு டீ பை சோபா செட்டு. இது சமையல் ரூம். இது வெளியே இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம். சீலிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு கேமரா வியூ வச்சு கரெக்டா வேற ஒரு வீடியோ எடுத்து நான் இது போடுறேன்.